எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். பிலிப்பியர் 4:6-7 இறை வார்த்தைகள். ஒவ்வொரு மனிதனையும் அதிகம் வாட்டி வதைப்பது கவலையே. இந்த கவலை மனிதனுடைய மகிழ்ச்சியை பறித்து விடுகிறது, வாழ்க்கையின் மீது வெறுப்புணர்வை உண்டாக்குகிறது. குடும்பம் பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய கவலை, துயரமான சம்பவங்கள் ஏற்படுத்தும் கவலை, நோயினால் வரும் கவலை, முதிர்ந்த வயதில் ஏற்படும் கவலை, இந்த கவலைகளை வாழ்வில் நாம் தவிர்க்கவே முடியாது. என்றாலும் சற்று வித்தியாசமாக இவற்றை அணுகுவதன் மூலம் கவலையின்றி வாழலாம். எதை பற்றியும் கவலையின்றி இருக்கின்ற குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறது தெரியுமா? எந்த பாதிப்பும் தாக்கத்தை ஏற்படுத்தாத மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதன் பெரும் நிம்மதி பற்றி நமக்கு தெரியுமா? ஆம், கவலைப்படுவதனால் என்றுமே ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பது நமக்கே தெரியும். பின்னர் ஏன் கவலை? நம்பிக்கையோடு எழுவோம், கவலைகள் மறந்து சிரிப்போம், துணிவோடு சவால்களை எதிர்கொள்வோம். இறைவன் நம் நற்கருணை நாதரின் உடனிருப்பும், அவரின் பாதுகாப்பும், அவரின் நல்லாசீரும் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கும். ஆமீன்.